நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் மூடப்பட்ட அரசு மதுபான கடையை கிராம மக்களை ஏமாற்றி கையெழுத்து வாங்கி தனிநபரின் பட்டா இடத்திற்கு கொண்டு வந்ததை மதுபான கடையை நிரந்தரமாக மூடச் சொல்லி 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அடுத்த நற்பவலக்குடி என்னும் கிராமத்தில் அரசுக்கு சொந்தமான மதுபான கடை ஒன்று கடந்த 3 வருடங்களுக்கு மேலாக செயல்பட்டு வந்துள்ளது. குடியிருப்பு பகுதிக்கு அருகே செயல்பட்டு வந்த அந்த கடையால் அப்பகுதியில் மக்கள் பெரும் அளவு சிரமப்பட்டு வந்த நிலையில் அந்த பகுதி பெண்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் முயற்சியால் நீதிமன்ற உத்தரவின்படி கடையானது கடந்த 3 மாதங்களுக்கு முன்னதாக மூடப்பட்டது. தற்பொழுது திமுக கட்சியின் பிரமுகர்கள் சிலர் அப்பகுதி பெண்களிடம் வேறு ஒரு திட்டத்திற்காக கையெழுத்து வாங்குவதற்காக கூறி அந்த கையெழுத்தின் மூலம் நீதிமன்ற உத்தரவை வாங்கி அந்த மதுபான கடையை மறுபடியும் திறந்து உள்ளதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் அப்பகுதி மக்களுக்கு தெரியாமலே இன்று காலையில் அரசு மதுபான கடையை விற்பனையாளர்கள் திறந்து வியாபாரம் செய்ய ஆரம்பித்துள்ளனர். இந்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அப்பகுதியைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட பெண்கள் மதுபான கடையை மூடச் சொல்லி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 3 மணிக்கு மேலாக நடைபெற்ற போராட்டத்தை தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் அப்பகுதியைச் சேர்ந்த ஆண்கள் என அனைவரும் போராட்டத்தில் கலந்து கொள்ள ஆரம்பித்தனர். தொடர்ந்து முற்றுகை போராட்டமானது வலுவடைந்ததை அறிந்த காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஆனால் பேச்சுவார்த்தையில் எவ்வித உடன்பாடும் ஏற்படாததை அடுத்து மதுபான கடையினை ஊழியர்கள் தற்காலிகமாக கடையை பூட்டிவிட்டு சென்றனர். போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் அரசு அதிகாரிகளிடம் தங்கள் பகுதியில் இந்த மதுபான கடை வேண்டாம் என்றும் இக்கடையானது மறுபடியும் இப்பகுதியில் இயங்குமேயானால் மக்களை திரட்டி மிக பெரிய அளவில் போராட்டம் நடத்துவோம் என எச்சரிக்கை விடுத்தனர்.